அதற்கு சிறப்பாக கலசாபிஷேகம், அபிஷேகம், மகாபிஷேகம் எல்லாம் அனைத்தும் முடிந்தது. இப்போ அம்பாள் வந்து அலங்காரத்தோடு உட்காந்துருக்கா. 48 நாள் கழித்து இன்னைக்கு பூர்த்தி அன்னைக்கு அம்பாளுக்கு கண்மலர் சாத்தப்பட்டுள்ளது. அம்பாளோட திரு அலங்காரத்தை எல்லாரும் பாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் அம்பாளுக்கு வந்து மகா தீபாரதம் நடக்க போகுது, அதை எல்லாரும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் வந்து இவ்வளோ நேரம் அம்பாளுக்காக வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க, அடுத்த வீடியோக்காக காத்துருங்க. பார்ட் டூவில் அம்பாளுக்கு சாயரக்ஷ பூஜை என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது வரும். இப்போ அம்பாளுக்கு வந்து காப்பு வந்து அவுக்கிறத பாருங்கள். காப்பு அவுத்த பின்பே நம்ம வந்து பூஜை வந்து ஆரம்பிப்போங்க. ஏன் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து பூர்த்தி ஆயிடுத்து, அதனால் காப்பு அவுத்தக்கு அப்புறம்தான் வந்து அம்பாளுக்கு பூஜை ஆக போகுது. காப்பு அவுக்கும் போது அம்பாளுக்கு கையில் தேங்காய் கொடுத்து நாங்கள் அரிசி அள்ளி போட்டு காப்பு அவுப்போம். அது மாதிரி நம்ம அவுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சிந்தூராருண விக்கிரஹாம் த்ரிநயனாம் மாணிக்க மௌலீஷ்புரத்தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகிம் ஆபீரவக்ஷோருஹாம் பாணிப்யாம் அரிபூர்ணரத்னசகம் ரக்தோத்பலம் விப்ரதிம் சௌம்யாம் ரக்தஹடஸ்தரக்தசரணாம் த்யாயே பரமாம்பிகாம் அருணாம் கருணாம் தரங்கதாக்ஷிம் கிருதபாஷாங்குஷபுஷ்பபாணசாபாம் அணிமாதிபிராவிருதா மயூகைஹி அகமித்தேவ விபாவதி. ஓம் சர்வமங்கள மங்கள கேட்டு மங்கள
It's good.